கிரீட்டிங்ஸ் ஒரு நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கும் இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்போ சேட் அப்படின்ற ஒரு ஒரு சேட்டலைட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஒரு பேக்ரவுண்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரோ அவங்களோட நெக்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் லான்ச்சாக இந்த எக்ஸ்போ சேட் லா வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ ஜான் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது லான்ச் ஆக போகுது ஸோ எக்ஸ்போ சேட் அப்படிங்கிறது இந்தியன் பேலோடாக இருக்குது இந்தியா அனுப்பக்கூடிய ஒரு சேட்டலைட்டாக இருக்குது அதோட சேர்த்து இன்னும் ஒரு பத்து அதர் பேலோட்ஸ் வந்து சேர போகுது அதோட சேர்த்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து இஸ்ரோ சொல்லியிருக்காங்க ஸோ என்ன லான்ச் வெஹிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட்டில் தான் இந்த விஷயம் வந்து போக போகுது அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் நேற்று வந்து நமக்கு இஸ்ரோ வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த எக்ஸ்போ சேட் அப்படிங்கிறது என்ன ஒரு அப்ஜெக்டிவில போக போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா எக்ஸ்போ சேட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டிலைட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துருப்பாங்க ஸோ எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டிலைட் அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன் ஷார்ட் விண்வெளிக்கு போய் எக்ஸ்ரேஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சேட்டலைட் அனுப்ப போகிறாங்க அது எதை யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ண போகுது அப்படின்னா இந்த பொலாரி மீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்ரேஸை ஸ்டடி பண்ணுற போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த ஒரு மிஷனோட அப்ஜெக்டிவாகவும் இருக்குது நமக்கு ஸோ பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் அதுதான் வந்து லான்ச் வெஹிக்கலாக இருக்குது இதெல்லாம் நமக்கு இந்த டேட்ஸ் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் விண்வெளியில் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக எக்ஸ்போசாட் என்ற செயற்கை செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்ரோ போலிக்ஸ் மற்றும் எக்ஸ்பெக்ட் ஆகிய இரண்டு சாதனங்கள் அதில் பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன போலிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா போலிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது பொலாரி மீட்டர் இன் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது தான் போலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பொலாரி மீட்டர் இன் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது தான் போலிக்ஸ் அடுத்தது எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இந்த இது ரெண்டும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக உள்ளே வச்சிருக்காங்க அந்த சேட்டலைட்குள்ளேயே எக்ஸ்பெக்ட் அப்படின்னு என்னன்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் டைமிங் தான் இந்த எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ போலிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறதா அது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்க போது ஒன்று பொலாரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரேஸ் அடுத்தது எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் டைமிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ரேஸை பற்றி படிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு விஷயங்களும் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக அதே போன்று பிஎஸ்எல்வி ராக்கெட்டின் நான்காம் நிலையான பிஎஸ் ஃபோர் பகுதியில் பத்து கருவிகள் இணைந்து அனுப்பப்பட்டுள்ளன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இவை செயற்கை கோள்கள் நிலைநிறுத்தப்பட்ட பின்பு மீண்டும் தாழ்வட்ட பாதைக்கு வந்து பூமியை வளம் வந்து அடுத்த சில மாதங்களுக்கு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இஸ்ரோ ரீசண்டாக அனுப்பக்கூடிய இந்த மிஷன்ஸில் எல்லாமே ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து போயம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க குறிப்பாக பிஎஸ்எல்வி அனுப்பக்கூடிய பிஎஸ்எல்வி மூலியமா நம்ம ஒரு சாட்டிலைட் அனுப்புறோம் அப்படின்னா இந்த கடைசி ரெண்டு பாயிண்ட் வந்து எல்லா சாட்டிலைட்டையும் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க போயம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த அது என்ன போயம் அப்படின்னு பார்த்தோம்னா PSLV Orbital Experimental Module எஸ் ஆர்பிட்டால் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் அப்படின்னு அனுப்பக்கூடிய சேட்டலைட்டை அதனுடைய இடத்துல பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த PSLV ஓட கடைசி ஸ்டேஜ் PS4 அப்படின் ஃபோர் அந்த PS4 என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்பிட்டால் சில experiments பண்ணிட்டு திருப்பி கொண்டு அந்த டேட்டாஸை நமக்கு ரிலே பண்ணிவிடும் சரிங்களா சோ அதுதான் இந்த போயம் அப்படிங்கிற இருக்கு போயம் த்ரீ இந்த ஒரு யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஆர்பிட்டால் எக்ஸ்பெரிமெண்டல் அந்த பி சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்க அதுதான் ஆர்பிட்டால் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு மிஷின்லையும் இந்த போயமோட எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் இஸ்ரோ சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆட்டோட அப்ஜெக்டிவ் என்ன பண்றாங்க அடுத்தது என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு போலிக்ஸ் இருக்கு எக்ஸ்பெக்ட் இருக்கு அடுத்தது கடைசியா இந்த போயம் எக்ஸ்பெரிமெண்டேஷனும் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதோட சேர்த்து எக்ஸ்போஸ் ஆட்டையும் தாண்டி இன்னும் பத்து பேர் வச்சு நம்ம கூட அனுப்ப போறோம் ஸ்ரீகரி இருந்து லான்ச் ஆக போகுது லான்ச் வெஹிக்கல் என்னவா என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்எல்வி சி பிப்டி எயிட் ராக்கெட் தான் லான்ச் வெஹிக்கலா இருக்க போது எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்வரி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல லான்ச் பண்ண போறாங்க இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் தகவல்களா இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த ஆர்டிகல் போயிடலாம் எளித்துளை சுரங்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் நம்ம ஸோ இந்த ஹோல் மைனஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரீசண்டாக தான் பார்த்துருப்போம் உத்தரகாண்டில் சார்தம் ப்ராஜெக்டுக்கு ஒரு டனல் வந்து டக் பண்ணி டிக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த டனல் டிக்கிங் அப்போது ஒரு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு உள்ள சில நாற்பத்தி ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்கள நிறைய மெத்தட் மூலியமாக வெளியேடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க குறிப்பாக வெர்டிகல் ட்ரில்லிங் ஹரிசாண்டல் ட்ரில்லிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க கடைசியாக இந்த ஹோல் மைனஸ் வந்து தான் அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி ராட்கோல் மைனர்ஸ்னால் என்ன அவங்க இந்த அந்த ஒரு உத்தரகாண்ட் சம்பவத்தில் என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க ராட் கோல் மைனிங் இந்தியாவிலே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ அந்த ராட் கோல் மைனர்ஸ் ஒரு பன்னெண்டு பேர் இருந்திருப்பாங்க அந்த பன்னெண்டு பேருக்கும் உத்தரகாண்ட் முதலமைச்சர் ஐம்பதாயிரம் ரூபா அப்படிங்கிற ஒரு ஒரு ஊக்கத்தொகையை மாதிரி வந்து கொடுத்துருப்பாரு அவங்களோட அந்த பணிக்காக ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க தரப்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னால் அந்த பன்னெண்டு பேரும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை நிராகரிச்சுட்டு விராட் மைனிங் அந்த ஒரு விஷயமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிரந்தரமான பணியை வந்து நீங்க பண்ணி கொடுங்க அதுக்கான விஷயங்களை பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிருப்பாங்க ஸோ ஐம்பதாயிரம் நிராகரிச்சிட்டு எங்களுக்கு நிரந்தர பணி ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையே வச்சிருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ எதுக்காக அந்த ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ரூபாயை நிராகரிச்சுட்டு இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க இந்தியாவில் ராட் கோல் மைனிங் அப்படிங்கிறது லீகலா இல்லீகலா எப்படி அந்த மெத்தட் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எழுத்துளை சுர சுரங்கம் என்பது திறமையான தொழிலாளர்கள் கொண்டு கையால் சுரங்கம் தோண்டும் முறை ஓகேங்களா தரையில் குறுகிய குழிகளாக தோண்டப்படும் இச்சுரங்கங்கள் ஒரே ஒரு நபர் செல்லும் அளவில் இருக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க மேனுவலாக டிக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ ஒருத்தர் மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் எலித்துளைகள் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஹோல் மைனிங் அப்படிங்கிற சொல்றாங்க குறிப்பாக இந்த ஒரு மெத்தடை அதிகமாக எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் குறிப்பாக பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் எல்லாமே இந்த ஹோல் மைனர்ஸ்க்குனு தனியாக ஒரு படைப்பிரிவே வந்து வச்சிருந்துருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த நிலத்துக்கு அடியில் டிக் பண்ணி டிக் பண்ணி போய் ஜெர்மன் ஃபோர்ஸஸை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் ஸோ அந்த ஒரு டிக்கிங்கே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே போக முடியும் ஒருத்தராக பின்னாடி வந்து தோண்டிட்டே வருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அது ஸோ அதுதான் வந்து ரேட் கோல் மைனிங் அப்படிங்கிறத சொல்றாங்க ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வர முடியும் அதுவும் ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபரால் மட்டும் தான் போயிட்டு வர முடியும் ஸோ அதை தான் வந்து இங்கே டிஃபைன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூச்சு திணறல் ஆக்சிஜன் பற்றாக்குறை பசி போன்ற காரணங்களால் சுரங்க தொழிலாளர்கள் இறக்கும் நிகழ்வுகள் அதிகரித்ததால் இந்தியா உள்பட பல நாடுகளில் இது சட்டவிரோதமானதாக கருதப்படுகிறது அப்போ இந்தியாவில் ரேட் கோல் மைனிங் அப்படிங்கிறது லீகலாக இல்லீகலான்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் இல்லீகல் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஏன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இருந்தாலும் அது வந்து ஹியூமானிட்டியை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப டி டிக்ரேடிங்காக இருக்கனால ஸோ அது வந்து இல்லீகல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்தியா கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையுமே இந்த ரேட் கோல் மைனிங் அப்படிங்கிறது லீகல் கிடையாது இருந்தாலும் நிலக்கரி சோர்சஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த அந்த மாநிலங்களில் வந்து இந்த ரேட் கோல் மைனிங் அப்படிங்கிறது இல்லீகலாக நடந்துகிட்டே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் பல விபத்துகள் அப்படிங்கிறது நடக்குது உயிரிழப்புகள் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு இந்த கோல் மைனிங் அப்படிங்கிறது லீகலாக இருந்துச்சுன்னா அதுக்கான சேஃப் கார்ட்ஸை நம்ம பண்ணியிருக்கலாம் கோல் மைனிங் அப்படிங்கிறது இல்லீகலாக இருக்கனால அதோட சேஃப்டி பற்றியோ அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றியோ அதை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமோ யாருமே வந்து அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ராட் கோல் மைனிங்க்கான சேஃப்டி ப்ரொசீஜர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது சுத்தமாக நில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் இட் இஸ் இல்லீகல் அப்படிங்கிற ஒரு டேர்மையும் நமக்கு சொல்கிறாங்க இல்லீகலாக இருக்கறனால அதோட சேஃப்டி மிஷர்ஸ்க்கு யாருமே இன்வெஸ்ட் பண்ணதும் கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ கோல் மைனிங் அப்படிங்கிறது அதிகமாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் யூசேஜில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெகாலயா அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன் மெகாலயா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான விளக்கத்தை தான் இங்கே கொடுத்துருக்கோம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தெலுங்கானா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் மேற்குவங்கம் மெகாலயம் போன்ற மாநிலங்களில் நிலக்கரி அதிகமாக காணப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கோல்ட் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது இங்கே இடத்துல அதிகமாக இருக்கு இருந்தாலும் வடகிழக்கு மாநிலங்களில் நிலக்கரி அதிகமாக இருக்கும் போதிலும் சுரங்கங்கள் தோண்டுவதற்கான பொருத்தமற்ற நிலப்பரப்பு அங்கு காணப்படும் பொருத்தமற்ற நிலப்பரப்பு அங்கு காணப்படும் நிலக்கரியின் தரம் ஆகியவற்றின் காரணமாக வணிக ரீதியான சுரங்கங்கள் அந்த பகுதியில் நடைமுறைப்படுத்தவில்லை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சோ கோல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருந்தாலும் அங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதை தோண்டி எடுக்கிறதுக்கான எக்ஸாக்ட் ஜாகிரபி அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை அந்த இடத்துல அதே மாதிரி அதோட குவாலிட்டி அப்படிங்கறதும் கம்மியாக தான் இருக்கு அதனால தான் அந்த இடத்துலலாம் வந்து அதிகமான அஃபீஷியலாக வந்து அந்த இடத்துல அந்த நிலக்கரி சுரங்கங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க இருந்தாலும் அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய வறுமையின் காரணமாக நிறைய பேர் இந்த ராட்கோல் மைனிங்கிற ஒரு ஜாப்புக்கு போறாங்க அதனால நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல சுட்டி காட்டிருக்காங்க ஓகேங்களா இந்தியாவில் ராட்கோல் மைனிங் அப்படிங்கிறது இல்லீகலா இருக்கு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இங்கே நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி இதிலிருந்து நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம் நாளைக்கு இன்னொரு அனலிஸ்ட் இல்லை மீட் பண்ணலாம் தேங்க்யூ